ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ். முந்தைய வகுப்பில் நாம் இலக்கணத்தை கற்றுக்கொண்டோம் அல்லவா? அவற்றில் இருக்கக்கூடிய பயிற்சிகளையும் நாம் இன்று மேற்கொண்டு இருந்தோம். இப்பொழுது நாம் புதிய பாடத்தினை கற்க இருக்கிறோம் மாணவர்களே. அதுக்கு முன்பு நான் ஒரு சிறிய கதைகளை கூற இருக்கிறேன். அவற்றை கவனமாக கேளுங்கள் மாணவர்களே. ஒரு ஊரில் கந்தன் என்ற ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு வந்து மட்டை பந்து விளையாட்டுனா ரொம்ப பிடிக்கும். மட்டை பந்துனா எல்லாருக்குமே தெரியும், கிரிக்கெட் சரிங்களா. அந்த விளையாட்டு விளையாடுறதுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டுகளிலும் சிறந்த மாணவராக விளங்கக்கூடியவன் அந்த பையன் சரிங்களா. அவங்க எந்தெந்த ஊர்லலாம் மட்டை பந்து விளையாட்டு போட்டிகள் நடைபெறுறதோ அந்த ஊர்லலாம் கலந்து நிறைய பரிசுகளை என்ன பண்ணிட்டு வருவாங்க, வாங்கிட்டு வருவாங்க. அதே போல் ஒரு நாள் சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு மட்டை பந்து விளையாட்டுக்கு அவங்க கலந்துக்கிறாங்க. அப்போ கலந்துக்கும் பொழுது அவனுக்கு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற ஒரு பட்டமும் அவனுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க. அதை கொடுத்ததும் அவன் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவனை ரொம்ப பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாங்க. அதாவது ஒரு கிராமத்தில் பிறந்த ஒரு பையன் சென்னை வரைக்கும் வெளியூரில் வரைக்கும் போயிட்டு விளையாடிட்டு ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் என்ற பட்டத்தை பெற்று வந்து நம்மளுடைய ஊருக்கு பெருமை சேர்த்து தந்திருக்கான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இதே போல் இன்னும் அதிகமாக அவனுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்களை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவனை வாழ்த்துறாங்க. மாணவர்களே, இந்த கதையின் மூலமாக நீங்கள் அறியக்கூடிய செய்தி என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு தனித்திறன்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ஷட்டில் சாக்கில் விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு கேரம் போர்டு விளையாடுறது பிடிக்கும். சில பேருக்கு டிராயிங் வரைகிறது ரொம்ப பிடிக்கும் இல்லையா. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமைகள் இருக்கும். அந்த திறமைகள் என்னவோ அதனை நோக்கி நீங்கள் என்ன பண்ணணும்னா செயல்படணும். அப்படி செயல்பட்டால் தான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போக முடியும் சரிங்களா மாணவர்களே. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். இவரை பற்றிய செய்திகளை அடுத்த வீடியோவில் காண்போம்.